அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி தேதி 5/8/2022 குவைத்து செய்திகள் சுழற்று பார்க்கலாம். முதல் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட ரெண்டு தகவல். முதல் தகவல் என்னென்னா, வந்து கோர்ட் வந்து ஒரு குவைத்து குடிமகன் 7 வயது உள்ளவருக்கு வந்து 6 மாதம் ஜெயில் தண்டனை வச்சுருக்கு. என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, அவருடைய தகப்பனாரை வந்து அடித்து உதச்சிருக்காரு, முகத்தில் அடிச்சிருக்காரு. அதனால் வந்து இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து அவருக்கு வந்து 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்கு. அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எகிப்து நாட்டர் வந்து தான் ரிலேஷன் ஒரு ஆளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 20 தினார் காசு காண்டி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து கத்தியால் குத்தி கொண்டுட்டார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020 நடந்துச்சு தஸ்மால. இதுக்கு வந்து இப்போ கோர்ட் வந்து இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வச்சு தீர்ப்பளிச்சிருக்கு. மூணாவது செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்வானியா ஏரியாவில் வந்து எம்ஓசி இருக்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அங்கே வந்து செக்கிங் போயிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கடையில் ஃபேமஸ் பிராண்ட் இருக்கலாம், அந்த மாதிரி பிராண்டுக்குண்டான ஸ்டிக்கரை ஒட்டி வந்து சாதாரண பேக்கு ஷூ இதெல்லாம் அந்த வந்து ஃபேமஸ் ப்ராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருக்காங்க. அதனால் கடையை க்ளோஸ் பண்ணி அவ்வளோ பொருளையும் பறிமுதல் பண்ணி அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்வேக்கு கத்து அப்புறம் ரிக்கா அந்த மாதிரி ஏரியாலாம் செக் பண்ணியிருக்காங்க. 2100 பேருக்கு ஃபைன் போட்டுவிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதில் 5 பேர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டியிருக்காங்க வெளிநாட்டினர், அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி வந்து 100 வாகனத்தை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இவங்க தேடிட்டு இருந்தாங்களா, 5 கார் தேடப்பட்ட கார் வந்து 5 கார் வந்து பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு தகவல், டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டினுடைய லைசன்ஸ் வந்து 8000 லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களாம். என்னென்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கார், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வேலையில் இருக்காருன்னு வைங்களா, அந்த வேலையை மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிற வரைக்கும் டைம் உண்டு, அதை தாண்டும் போது அந்த லைசன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுமாதிரி வேலை மாத்திர சம்பளம் கம்மியாகும் போதும் ஒரு சில வேலைகளுக்கு வந்து அந்த மாதிரி லைசன்ஸ் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி கஃபிலோட்டு ஓடி வந்தவங்க அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்களாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி வந்து லைசன்ஸ் எடுக்கிறதையும் கடினமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் டெஸ்ட்டு தியோரி இதெல்லாம் கட்டாயம் அப்படின்ட்டு இருக்காங்க. வாசத்தாலாம் செல்லுபடியாவது அப்படின்னு சொல்லி சேர்த்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு தகவல், டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெய்ரூட் ஸ்ட்ரீட் இருக்குல்ல ஹவலி பக்கம், அந்த ஸ்ட்ரீட்லேருந்து துணி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு 4 நம்பர் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகும். அதை வந்து 4 க்ளோஸ் பண்ணுறோம், செப்டம்பர் 1 வரைக்கும் க்ளோஸில் தான் இருக்கும், ஏன்னா அதுலேருந்து வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஜஹரா ஏரியாவில் வந்து ஒரு ஸ்கூலை வந்து அதாவது வந்து வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த ஸ்கூலை எல்லாத்தையும் காலி பண்ண ஸ்கூலில் வந்து ஒரு அடையாளம் தெரியாத வந்து ஒரு இளம் வயதுடைய இறந்தோருடைய உடல் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இதை வந்து தடயத்துறைக்கு அனுப்பி வச்சு போலீஸார் என்ன காரணம் என்ன வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க.